ஹியூமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கேபிள் சார் வணக்கம். வணக்கம். இந்த வாரம் என்ன பற்றி பேச போகிறோம்? இந்த வாரம் பேசுறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. முக்கியமான விஷயம், நிறைய படங்கள் இந்த வாரம் முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் காக்கி, இரவிநிழல் ஒன்று, அப்புறம் வந்து பூதம், பட்டணத்தில் பூதம் மாதிரி மைடியர் பூதம் படம் வருது. பட் நம்ம பேச வேண்டிய படம் வந்து பார்த்திங்கன்னா கார்கியை பற்றி பேசுவோம். ஏன்னா சோசியல் மீடியாவில் நிறைய அதை பற்றி நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதியிருக்காங்க. சாய்பள்ளி நடிச்சு கோவிந்தவசந்தா இசையில் கௌதம் ராமச்சந்திரன் டைரக்ஷனில் வந்திருக்கு. கௌதம் ராமச்சந்திரன் இதுக்கு முன்னாடி ரிச்சி அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது கன்னட படத்தோட ரீமேக்கு. அந்த படம் சரியாக போல இந்த படம் வந்து அவருடைய நெக்ஸ்ட் கம்பேக்குன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் எதை பற்றி பேசு அப்படின்னா, சிறுவர் சிறுமிகள், அது பர்டிகுலர் சிறுமிகள், சிறுமிகளோட பாலியல் வன்கொடுமையை பற்றி வன் அதை பற்றி தான் பேசியிருக்கு. இது முக்கியமான படமாகவும் அதை பேசின விஷயமும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால பெண்கள் மத்தியிலையும் சரி, சமூக ஆர்வலர் மத்தியும் சரி, ஒரு காமன் ஆடியன்ஸ் சரி, டக்குன்னு ரிலேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. பிளஸ் இதுக்கு சாய்பல்லவி நடிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றி. அவர் கூட ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. காளிவெங்கட் காளிவெங்கட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி சூப்பரான கேரக்டர் நடிச்சது, சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணுவார். இந்த படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோவுக்கான ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்கு. அதே நாயகன் இல்லைனாலும் கூட ஒரு முழு படத்துக்கு முழுக்க சாய்பல்லவி இருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம், நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது இந்த படத்தில் நல்லா இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம். முதல்ல நீங்களும் சொல்லுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கிற விஷயத்தை பற்றி. நல்லா இருக்க விஷயம்னா, இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் திரைக்கதை வந்து ஒரு ஒரு உயிர் போல இருக்கிறதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி செய்திகள் வந்து நிறைய பார்ப்போம் டிவியில். ஆமாம், சமீபத்தில் கூட வட சென்னையில் வந்து இப்படி ஒன்று நடந்துச்சு. ஃப்ளாட்டில் வந்து ஒரு 16 பேர் 17 பேர் சேர்ந்து அந்த வாட்ச்மேன்லாம் சேர்ந்து கூட ரேப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இதில் பல விஷயங்கள் வந்து பத்திரிகையில் வந்து நம்ம படிக்கிறோம். ஆனால் அப்படி படிக்கிற விஷயங்கள் வந்து எத்தனை உண்மை இருக்குது, எத்தனை பேர் வந்து சர்க்காஸ்டியல் எவிடன்ஸ் இல்லாமல் போய் மாட்டிக்கிறாங்க, இப்படியான ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்து கேட்டதே இல்லை. ஏன்னா அவன் வந்து ஒரு பாலியல் கூட சின்ன பொண்ணை பண்ணிட்டாங்க, அதனால் அவன் வந்து தண்டிக்க பண்ணணும்னு ஒரு கோபம், சமுதாய கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபம் மட்டும்தான் இருக்குது. ஸோ பத்திரிகைகளும் ஊடகங்களும் மற்ற எல்லாமே அதே தான் ஃபாலோ பண்ணதே தவிர, அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்குமா அப்படின்றத வந்து யோசிக்கிறதே இல்லை. அப்படி ஒரு நியாயம் இருக்குது, எங்கள் அப்பா அப்படிப்பட்ட கிடையாது, நான் ரெண்டு பொண்ணுக்கு அப்பா, அவர் அப்படி செய்ய மாட்டாருன்னு அதுக்கான ஒரு ரீசனே கரெக்டாக சொல்லுவார். போகக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இந்த படத்துக்கு மேலே ஐயோ பாவம் அப்பாவி தான், அப்பாவியோட அவர் வயசானவர் வந்து மாட்டிக்க போறாரு அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் வந்து உறுத்தல் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்குள்ளார அதை கிரியேட் பண்ணியிருப்பார், அதான் டைரக்டரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில். அதேபோல் சாய்பள்ளியோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப காம்பாக்டாக யோசித்த விஷயமா இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு இந்த இதை சொன்னது ரெகுலர் ஹீரோயின் மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியான ஒரு, அடுத்தது அவங்க எடுக்கிற செயல்பாடுகள் எல்லாமே அது என்ன சாத்தியம் இருக்குதோ அந்த சாத்தியத்துக்குள்ளேயே போராடுற விஷயமா தான். அந்த கேரக்டரை மீறி அது எக்ஸ்ட்ராவாக எதுவும் இருக்காது. அது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அதே போல் வந்து காளிவெங்கடோடைய கேரக்டரும் வந்து அவர் இது அது கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அதை வந்து இன்னசென்ஸை வந்து கரெக்டாக வெளிப்படுத்திருக்கிறதுனால இந்த படத்தில் ஒன்றும் கனெக்ட் ஆக முடியுதுன்ற விஷயம். இதில் இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டு, கோவிந்தோட இசை வந்து ஒரு கட்டத்தில் வந்து சில இடத்துல லவுடாக இருந்தாலும் கூட எனக்கு வந்து சில நிறைய இடங்களில் வந்து மியூசிக்கே தான் நிறைய இடத்துல பேசும். நிறைய இடங்களில் சைலன்ஸ் இருக்கும், மியூசிக் மட்டும்தான் இருக்கும், டைலாக்ஸே எல்லாமே மியூசிக் நிறைய இடங்களில் பேசும். அந்த உணர்வுகளை வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுவார் அவர். ஸோ இதில் உங்களுக்கு வந்து இந்த இத்தனை ப்ரெஸ் பாயிண்டோட இருக்கிற ஒரு படம், வழக்கமான இந்த 2D என்டர்டைன்மெண்ட்டில் வரக்கூடிய ஜோதிகா படங்கள் போல இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல இயல்பான பக்கத்து நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ கொடுத்ததுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் கௌதம் ராமச்சந்திரனுக்கு. இதில் எனக்கு மைனஸாக போகிற விஷயம் என்னென்னா, இந்த படம் மொத்தமாகவே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போகுது. இந்த படம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அந்த படம் முடிச்சுருந்தான். இந்த படம் மிக ஆகச்சிறந்த படமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்டாக போயிடும். முதல்ல இருக்கிற காதல், அந்த வீடு, அந்த பிரச்சனை, அது இந்த கதைக்கு எந்த விதத்துலையுமே தேவையில்லை. அதே போல் செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப கன்விக்ஷனாக முடிக்கிறதுக்கான விஷயத்தை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அதாவது கதையோட கண்டென்ட்டாக திரைக்கதையில் வந்து திரைக்கதை நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அதில் இருக்கிற நியூயான்சஸாக இருக்க மைனஸை பற்றி பேசுறதுனால அது மொத்தமாக திரைக்கதை நல்லாலும் சொல்ல முடியாது இந்த படத்துக்கு. அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிடலாம். இந்த சுருக்கி இருந்தால் இந்த படம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு இந்த படத்தை கொடுத்துருந்தா அந்த படம் எதிர்த்து ஏற்படுத்த வேண்டிய ஆசைப்பட்ட அதிர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த கிளைமேக்ஸு, அது வந்து இன்னும் பெரிய அளவு உருப்பட்டா இருக்குன்னு தோணுது எனக்கு.
மற்றபடி இன்னொரு விஷயம், இப்ப இந்த படத்தை கார்கி பத்தி பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு சமீபத்தில் ஏதோ ஒரு படம் பார்த்தோமே, சுழல் வந்து ஏறக்குறைய இதே மாதிரியான ஒரு கதை, சைல்ட் அபியூஸ் அடிப்படையாக வச்சு தான் பண்ணியிருப்பாங்க ஒரு படம், அந்த சீரீஸ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? இல்லை அதுவும் அதே மாதிரி தான், ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு யாரை அந்த குழந்தைகள் நம்புதோ, ஒரு அப்பா மாதிரி ஸ்தானத்தில் இருக்கவங்களே வந்து இப்படி அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் பேஸ் பண்ணி அந்த கதை இருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, அந்த கதையும் இதே தான் சொல்ல வரும். அவங்க அதனால் பாதிக்கப்படுறாங்க, வெளியில் சொல்ல முடியல, அதனால் அந்த குழந்தைங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷே வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் எதனாலன்னு தெரியாது. அவங்க தங்கச்சியும் பாதிக்கப்படுறப்ப தான் அவங்க வந்து அது ஒரு ஸ்டேஜில் தான் அவங்களுக்கே தெரியுது, அவங்களே வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்னால எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றது அந்த கதை ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் பட் இப்படி இருக்கிறவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரியா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. செக்ஷுவல் அபியூஸ் பற்றி பேசும்போது பெண் குழந்தைகளை பற்றி, குழந்தைகளை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இரவு நிழல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தையா ஹீரோ வந்து குழந்தையாக இருக்கும்போது அவர் செக்ஷுவல் அபியூஸுக்கு உள்ளாகிறாரு. செக்ஷுவல் அபியூஸ்ன்னு வரும்போது குழந்தைகள் எல்லாத்துக்குமே மொத்தமானிட்டு தான் யோசிக்கணுமே தவிர வரும், பெண் குழந்தைகள் மட்டுமே யோசிக்கிற காலம் தாண்டி போயிடுச்சுது. ஸோ இப்போ எல்லா படங்களையும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா செக்ஷுவல் அபியூஸ், அது சிறுவர்கள் மேலே இருக்கிற செக்ஷுவல் அபியூஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு கட்டுரை கொஞ்ச நாள் முடிச்சு போது செக்ஷுவல் அபியூஸ் குழந்தைகள் மேல் பண்ணுறவங்க வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது, அது வந்து சில பேர்னால தான் வந்து அந்த அது சைக்கலாஜிக்கலாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவங்க சில பேர் தான் வந்து பண்ணுவாங்க, எல்லாராலையும் பண்ண முடியாதுன்ற ஒரு சில தரவுகள்லாம் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான ஆட்கள் பண்ணுறதான் நமக்கு வந்து ஒரு தகவல், ஏதாவது இடத்துல ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி சீண்டலுக்கு உண்டாகப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை இதில் வர கதைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பர்சனை ரொம்ப நம்புகிறாங்களோ அது அவங்களோட தோற்றமாக இருக்கட்டும், அவங்களோட நடவடிக்கையாக இருக்கட்டும், அந்த நம்புகிறவங்களே அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் இதோட முக்கியமான ஒரு கருவாக இருக்குது. இல்லை குழந்தைகளை அப்படி தானே அப்ரோச் பண்ண முடியும், குழந்தைகளை அந்த மாதிரி ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடியவங்க தான் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்கன்றது. இதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்கில் வந்து அவங்க அப்பா வாத்தியார் வந்து வந்து அபியூஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுவார், அதை வந்து அப்பா வந்து தடுக்கிறாமல் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் அதுதான் அந்த அந்த அது கார்கி போராடுறதுக்கான ரீசனாகவும் அது கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த எல்லா படங்கள்லையும் நான் வந்து மொத்தமாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா சைல்டு அபியூஸ் அடிப்படையாக வச்சு நம்ம நிறைய படங்கள் எடுக்கிறோம், நிறைய கதைகள் எடுக்கிறோம். நிறைய கதைகள் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அபியூஸை பற்றி நம்ம வந்து எமோஷனலாக கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறோம். அதாவது இந்த படம் வந்து பார்க்குற மக்களோட கனெக்ட் ஆகணும்னு சொல்கிறோம். அது அந்த காலம் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் சைல்டு அபியூஸை பற்றி நிறைய படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்துருச்சு. ஸோ இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு திரைக்கதையாசிரியராக ஒரு கதாசிரியராக நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி அதை டீல் பண்ணி அதை வெளியே கொண்டு வரணுன்றதை பற்றி தான் பேசணுமே தவிர அவங்கள பற்றி சிம்பத்தைஸ் பண்ணியே நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் போயிடும். இல்லை இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதாரணம், இந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து எங்கள் அந்த மாதிரி தவறு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு போராடுற ஒரு கேரக்டர் வந்து சாய்பல்லவின்னா அந்த போராட்ட பொண்ணு தானே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த படத்தில் எனக்கு வந்து முடிக்காத ஒரு விஷயம்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அந்த இன்னொரு ரிப்போர்ட்டராக வரக்கூடிய அந்த நடிகை ஐஸ்வர்யா மேனனில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபோன் காலில் வந்து அந்த பொண்ணு வயது வந்ததுக்கப்புறம் உண்மையாக அவங்க வலிக்குதுன்னு சொல்லியா, இதை விட பயங்கரமாக வலிக்கும், நீ உண்மையாக வாழ்க்கை இப்படி தான் கஷ்டப்படணும் இப்படியா சொல்கிறாங்களே தவிர ஒரு அந்த மாதிரியான ஒரு புதுசாக வயசு அந்த பொண்ணுக்கு நீ சொல்ல வேண்டிய விஷயம் இன்னுமே இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும், இந்த பிரச்சனையை நீ எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லணும்னு சொல்லி அவங்கள தைரியப்படுத்ததை விட்டுட்டு பயமுறுத்தின இப்படி தான் கஷ்டமாக இருக்கும் இன்னுமே இதோட தான் நீ போராடணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு அதை அட்வைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்காவது ஒருத்தர் நம்பிக்கை தான் கொடுக்கணுமே தவிர அவ நம்பிக்கை கொடுக்குறதோ இல்லை நீ உண்மையாக வந்து உனக்கு போனால் அந்த சில புளி கிடைக்குன்றது சொல்ல விட வேற வழி கிடையாது, போய் தான் ஆகணும், ஆனால் புளியை நீ அப்படி டீல் பண்ணு தானே சொல்லித்தரணும், கையில் ஒரு ஆயுதத்தோட போ அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்லித்தரணும். அதை சொல்லித்தராம எல்லா படைப்பாளிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து இது இதை வச்சு ஒரு எமோஷனல் மேனிபுலேஷன் செய்கிறாங்கன்னு தோணுது எனக்கு. சுழல் சீரியஸ் ஆகட்டும், சுழல் சீரியஸில் வந்து எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அந்த சீரியஸில் லாஜிக்கலாக வந்து பல கேள்விகளுக்கு எனக்கு இருக்குது. அது சுவாரஸ்யமாக இருக்குது, தரமாக இருக்குது, நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்காங்கலாம் தாண்டி ஒரு மலைவாசத்தலத்தில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரின்றாங்க. மலைவாசத்தலத்தில் சிமெண்ட் ஃபேக்ட்ரின்றது சாத்தியமே கிடையாது. அப்படி இல்லை ஒரு நான் கனெக்ட் பண்ணல, எனக்கு இந்த கேள்விகள்லாம் ஏன் தோணுது, இந்த மலைவாசத்தலத்தில் எங்கே சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அடுத்தது இந்த தமிழகம் எங்குமே 10 நாளைக்கு வந்து மசாலா பொருள் சூழல் கலாச்சாரமே கிடையாது. இதெல்லாம் வந்து பேன் இண்டியா முகத்தில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் எல்லாத்துலேயும் வந்து இந்த படம் வந்து இது ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால அதுக்கேற்றப்பட இந்த மாதிரி ஒரு ரூரல் பேக்ட்ராப் இந்த மாதிரி ஒரு விழா அதுக்கு பண்ணி அந்த ஐடியா நல்ல ஐடியா.
ஆனால் அந்த ஐடியா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்த்து போயிடுது. ஏன்னா அந்த ஐடியாவை மட்டுமே வச்சுட்டு ஒவ்வொரு எபிசோட்லாம் அதை கனெக்ட் பண்ணுறது அதுவுமே இன்னொரு ரெண்டு மூணு எபிசோட் குறைச்சி ஷார்ப்பாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எபிசோட்ல வந்து கதை முடியல அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கு வந்து அந்த சாமி வந்து ஒரு இடத்துல நின்று போயிடுறதாகவும் அம்மா கோச்சிக்கிட்டு இருக்கா அவன் ஓட மாட்டேன்றாங்க அதுக்கான சிம்டம்ஸே அந்த கதையில் இருக்காது. அந்த காட்சிக்கு அவர் டைலாக் பேசுறதுக்கான சிம்டம்ஸே அதில் இருக்காது. அதை தாண்டி வந்து அந்த படத்துக்கான இந்த மாதிரி வாய்ச்ச இந்த சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஒருவேளை அதெல்லாம் குறைச்சி இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக இன்னும் கொஞ்சம் அந்த ரொமான்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் இன்னும் குறைச்சிருந்தாங்க. ரொமான்டிக் எபிசோட்ஸ் ரெண்டு எபிசோட் இருக்கு பாருங்க, அந்த எபிசோட் வந்து மொத்தமாக நம்மளை வந்து படத்துலேருந்து வெளியே வெளியே போக ஆரம்பிச்சிருது. இந்த கிளைமேக்ஸில் புதுசாக ஒரு நம்ம கூட நண்பர்கிட்ட வந்து இது எல்லாத்தையும் சொல்லி அவங்க பழிவாங்குற அளவுக்கு பிளான் பண்ணுற ஒரு காதல் ஜோடி இதை ஏன் முன்னாடியே சொல்லலை? ஏன் அது ஒரு கேள்வியில் அவங்க அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிற பசங்க அந்த பணம் ரெடி பண்ணுறாங்க, ஆயுதம் ரெடி பண்ணுறாங்க, அவரை கொள்கிற அளவுக்கு தயாராகிறாங்கன்றப்ப அது கொஞ்சம் ஒரு கேள்வி தான். அதே போல் இன்னொரு காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து பாறையில் கெமிக்கல் இது பாடி எப்படி கெடாமல் வந்துச்சுன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து கெமிக்கல் தண்ணி, அதனால அந்த சிமெண்ட் ஃபேக்டரியில் இருந்த கெமிக்கல் தண்ணி பாடி வந்து கெடாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. டீகம்போஸ் ஆகாமல் வந்துருக்கலாம். அந்த பாடி இங்கேருந்து இங்கே வந்ததுக்கான காரணம் சொல்லும்போது என்னென்னா அது வந்து குடிநீருக்காக வந்து மோட்டர் போட்டுருக்கிறாங்க. கெமிக்கல் தண்ணின்னு சொல்லி யார் யூஸ் பண்ணாத ஒரு தண்ணியை வந்து குடிநீருக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஒரு இதாவது அவங்க கதைக்கு போக்கு கேட்டால் அவங்க சார் அதுக்கு ஒரு ரீசனாக வைக்கிறாங்க. பட் அது கொஞ்சம் லாஜிக் பார்த்திபன் கேரக்டருடைய கேரக்டர் வந்து உண்மையாக வந்து இந்த படத்தில் வந்து அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். வழக்கமாக அவர் ஒரு சாதாரண அப்பாவும் அவர் வந்து போராட்ட குணம் உள்ள ஒரு ஆளாவோ கம்யூனிஸ்டாக இருக்கிறதுனால அதனால் இந்த கதைக்கு என்ன விதத்தில் யூஸ் ஆச்சுன்னு தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் கேட்கலாம். அவங்க ஸ்ரேயா ரெட்டியாக இருக்கட்டும், எல்லா கேரக்டர்லையுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஒரு விஷயம் இருக்குது அந்த படத்தில், பட் அதை தாண்டி என்னன்னா ஒரு சீரியஸ் இது வரைக்கும் தமிழில் வந்த ஸ்ட்ரெயிட் தமிழ் சீரியஸில் இது அடுத்த லெவல் பெட்டராக இருந்துச்சு. இல்லை தரமான சீரியஸ் உண்மையாகவே அது அதில் எந்த விதமாக குறையும் கிடையாது. கிட்டத்தட்ட அது தரக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 37 கோடி ரூபா அந்த படத்துக்கு அந்த வெப்சீரிஸ் செலவு பண்ணியிருக்காங்க. தமிழ் வெப்சீரிஸில் வந்து இவ்வளோ பெரிய தொகையை செலவு பண்ணி யாரும் பணம் நடத்துறதில்லை. அதனால தான் அந்த படம் அந்த வெப்சீரிஸ் குவாலிட்டியாக இருக்கு. மிச்சதெல்லாம் 5-6 கோடியில் எடுக்கும்போது கட்டாயத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே அது மியூசிக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது சாம் சீசன் மிஸ்ஸே வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு பலம், ஒளிப்பதிவு நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போதும் அந்த மசாலா கொலையை காட்டும் போது வரக்கூடிய பின்னணி இசை வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சாம் சீசன் மியூசிக்கு சினிமாடோகிராஃபி நல்லா இருந்துச்சு. நடிகர்களாக வந்து நடிகர்களாக இன்னொருத்தர் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த சாமி ஆடுவார்ல ஒருத்தர், அவரை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க இல்லையா, அவர் ரொம்ப நல்ல அருமையாக பண்ணியிருந்தார். இயல்பாக நடிச்சிருந்தார் அவர். டெக்னிக்கலி அந்த கதை சொல்கிற விதத்துலேயும் வந்து ஒரு தமிழில் வந்து ஒரு தரமான வெப்சீரிஸ் தான். எப்படி கார்கி வந்து ஒரு நல்ல தரமான ஒரு கதையை முக்கியமாக பேச வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொன்னாலும் அதில் குறைகள்லாம் இருந்தாலும் ஒரு நல்ல தரமான படம் தான் சொல்லணும். எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் வெப்சீரிஸோ, எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு சீரியஸ் தான். நன்றி, வணக்கம். நன்றி. ஹியூமன் டிவி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மூவிவுட் ஓடிடி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் பெங்காலி ஆகிய மொழிகள் இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ் வெப்சீரிஸ் படங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு 99 ரூபாய்க்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது லிங்க்ல கொடுத்துருக்கோம், பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.